இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷேக். இந்த வாட்டி முன்னாடியாக ரெக்கார்டிங்கு. இந்த வாரம் ஃபுல்லாக நீ கோயம்புத்தூரில் இருக்க போகிற. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் வேறு பண்ணுறோம், புக்கிங்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கதவெல்லாம் மூட்டான் ஷேக்குன்னு. என்ன வேலை பண்ணிகிட்ருக்க ஷேக்? இல்லை சார், அதான் நம்ம ஏற்கனவே நீங்களே சொன்னதானே, கும்பகோணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னீங்க கோயம்புத்தூர் மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஈவெண்ட் பிளான் பண்ணோம். பட் ஒரு பெரிய ஹாலாக பிடிச்சிருக்கலாம்ல? முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருக்கோம். இதுவே ஒரு 600 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ரெஸ்பான்ஸ். இது வந்து மணி பேச்சு டீம்ன்றதை விட நம்ம இன்வெஸ்டார்ஸும் இந்த யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸும் தான் சொல்லணும், நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாமே இமீடியட் ரெஸ்பான்ஸு. கும்பகோணமே ரொம்ப ஷார்ட்டு. பட் இதுக்கு ஒரு 2 weeks டைம் இருந்தது. பட் 600 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சனிக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேலே நான் உள்ள மாட்டேன்னு இல்லை சார், இடம் இல்லை. அதுதான் ஏன்னா நான் கேட்டேன், ஒரு 850 பேர் வரையான்ங்கிறாங்கண்ணா. நீ முதல்ல 600 கேட்டை மூட்டேன்னு சொல்கிறாங்க சார். இடம்ன்றது வந்து ஏன்னா இந்த கோவிட் டைமில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்க்கணும். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். சரி, இந்த வீடியோ வரைச்ச அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு கியூஎன்ஏ ஓடிட்டு இருக்கோம் சார். கியூஎன்ஏ ஓடிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வரும். நேர்லையும் பார்ப்பாங்க, வீடியோலையும் பார்ப்பாங்க. ஸோ வணக்கம் ஷேக். வணக்கம் சார். சொல்லு, இந்த வாரம் என்னாச்சு சார்? இந்த வாரம் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ட்ரேடிங் டேஸ் தான் இந்த மார்க்கெட்டில். பட் பெருசாக மூமெண்ட்டும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 17,741 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 17,476 கிட்டத்தட்ட 265 பாயிண்ட் தான் டவுன். அங்கே தான் இருக்குது சார். 59,333 ஸ்டார்ட் ஆன சென்செக்ஸ், 58,339 முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 994 பாயிண்ட்ஸ் டவுனு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 37,592, க்ளோஸ் ஆனது 37,463, கிட்டத்தட்ட 129 பாயிண்ட்ஸ் தான். இந்த வீக் வந்து ஒரு பெருசாக ட்ரேடிங் வீக்னே எடுத்துக்கூடாது. ஏன்னா தர்ஸ்டே வந்து தமிழ் புத்தாண்டு, ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே. ஸோ இனிமேல் மண்டே தான் நம்ம இது உலக மார்க்கெட்டே ஃப்ரைடே லீவாக இருந்தால் இருக்கும். குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வீக்கெண்ட் லீவாக இருக்கணும். ஸோ திங்கக்கிழமை நீங்கள் பார்ப்போம். ஆமாம் சார். சரி, இந்த வாரம் இப்போ தான் பெருசாக நம்ம சொன்ன மாதிரி பெருசாக மூமெண்ட் இல்லை. பட் இந்த மார்க்கெட்டு நிஃப்டி வந்து 20,000 நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. போட்டோம் நான் வேணாம்னு சொல்லி இல்லை, இது நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன் வரும்ன்ற மாதிரி ரொம்ப நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கரெக்ஷன் வந்துருக்கு தானே? இல்லை, நடுவில் வந்திருக்கு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் திரும்பி நான் சொல்கிறேன், 500 ஸ்டாக்கு வந்து BSE 500, அதில் 250 ஸ்டாக்கு 200-day மூவிங் ஆவரேஜோட கீழே இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி உங்கள் ஆளுங்க தான் அழுது நான் பதில் சொன்னேன். எஸ்டிஎஃப்சி பேங்கு விழுந்துது, திரும்பி ஏறிட்டு திரும்பி விழுந்துருச்சு. வெள்ளக்காரன் வித்துன்னு இருக்கிறான். நம்ம கவர்மெண்ட்டு எல்ஐசி இஷ்யூவை பொறுத்து இருக்குது. ட்ரெண்டு எல்ஐசி இஷ்யூ முடிஞ்சப்புறந்தான் கிளியராக தெரியும். அது வரைக்கும் எல்ஐசி பண்ணுறதெல்லாம் நம்பி நம்ம 20,000 போகும், 25,000 போகும். ஏன் ஒரு நாளைக்கு 50,000 கூட போகும். 1000 பேனா இல்லையான்னு தெரியாது. 50,000 கூட இண்டெக்ஸ் போகும். அதை பற்றி நம்ம இல்லை சார், அதில் இண்டெக்ஸ் போகிறதுல அதில் மாற்றமே இல்லை. அதனால் இந்த 12 மாதத்தில் 20,000 போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், போகாது. ஏன்னா எல்லாரும் கேட்குறது என்ன, 20,000 தொட்டுட்டு கீழே வருமா, இன்னொரு ஹை கிரியேட் பண்ணிட்டு கீழே வருமா? கஷ்டம். என்ன வந்து ஏன் கஷ்டம்னு நான் சொல்லிடுறேன். அமெரிக்காவில் 8% இன்ஃப்ளேஷனு, நம்ம ஊரில் வந்து 7%. சக்திகாந்தா தாஸ் மெஷர்மெண்ட்லேயே 7.95% ரைட்டா. இன்னும் போகிறலாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். கச்சா எண்ணெய் விலை அங்கேயே தான் நிற்குது. இன்னும் நடுவில் வந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் கை கோத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரம் அடிச்சுக்கிட்டு வார் கிரிமினல் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ இது இப்போதைக்கு முடியாது. கச்சா எண்ணெய் இப்போதைக்கு இறங்காது, அதனால இன்ஃப்ளேஷன் குறையாது. மே மாதத்தில் 0.5% அவன் ரேட்டை ஏற்ற போகிறான். யார்? அமெரிக்கா. யூஎஸில் மறுபடியும் அமெரிக்காவில் 0.5% ஒரே நாளில் ஏற்ற போகிறான். நம்மளால வேறு வழி இல்லாமல் ஜூனில் ஏற்றுவான். இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பார்க்காதவங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆப்போசிட்டாக தான் மூவ் ஆகும். கவர்மெண்ட் பாண்ட் ரேட் வந்து 7.2 வரைக்கும் போச்சு நேற்று. தட் இஸ் 6.25, 6.1லேருந்து 1% ஏறிடுச்சு.
கண்ணமூடி கண்ண திறக்கிறதுக்குள்ளே 7.5 போயிடும். ஸோ இன்ட்டு கவர்மெண்ட் பாரோயிங் ரேட் 1.5% ஏறிச்சுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் ஏறும், எல்லாமே ஏறும். அதனால வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் விழும். அதனால 20,000ங்கிறது ரொம்ப பாசிபிலிட்டியே கிடையாது. நாளனை காலத்தால் பூட்டினும் யுக்ரைன் தலைவர் ஜெலென்ஸ்கியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு நாங்கள் 80 ஆயில் வந்ததுன்னா வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் அது வரைக்குள்ளே மற்ற இன்ஃப்ளேஷன்லாம் ஏறிடும். நம்ம ஊரில் வந்து பாம் ஆயில் விலை பயங்கரமாக எகிரிடுச்சு, பயங்கரமாக ஏறிடுச்சு. ஆமாம், இதெல்லாம் ஏறும்போது கவர்மெண்ட்டால் ஒரு ஈஸி மணி பாலிசி, தட் இஸ் இஷ்டத்துக்கு நோட் அடித்து செலவு பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால் வந்து மற்ற இடத்துல விலைவாசியை பற்றி கத்துறாங்க எல்லோரும். அதனால் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் வரும். இங்கேயே ஜூனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வருங்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்றும் இல்லைங்கிறது நடக்கிறது. ஓகே சார், அப்புறம் இந்த வாரம் மொத்தமே 3 நாள் தான் ட்ரேடிங்கு. ஸோ டாப் கெய்னர் லூசர் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதில் சர்ப்ரைசிங்காக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2-3 வாரம் முன்னாடி நான் பேசும்போதும் சரி, வினோத் பேசும்போதும் சரி, ஐசிஐசிஐ பேங்க்கை பற்றியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றியும் பேசினோம். ஸோ இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரில் ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லூசரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. இது என்ன ரீசன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் என்னையும் ஃபண்டமெண்டல் நியூஸ் கிடையாது. ஸோ இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மர்ஜர் வருது, ஃபாரினர்ஸ் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. எம்சிஐ இண்டெக்ஸில் அதை கொண்டு வரதுக்கு மர்ஜரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதனால் எஃப்ஐஐஸ் இன்னும் கொஞ்சம் விற்கணுங்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ விற்க விற்க கரெக்ட் ஆகும். நம்ம ஓரளவுக்கு மேலே கீழே போச்சுன்னா வாங்கலாம். வாங்கினீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் வரும். 1400 1350 வந்ததுன்னா வாங்கலாம். 2000 வரைக்கும் போகிறதுக்கு 1 or 2 இயர்ஸில் 2000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அப்புறம் இன்ஃபோசிஸ் நம்ம கூட நிறைய பேசியிருக்கோம், நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இப்போ Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 12% ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்கு சார், கிட்டத்தட்ட 13-15%. சரி, நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். 1-12% ப்ராஃபிட் க்ரோத்துன்னு பார்க்கலாம், இன்னொன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவு ரிசல்ட் இல்லைன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வரியுங்க இன்ஃபோசிஸில் எதை பார்த்தேன்னா அட்ரியேஷன் லெவல், எவ்வளோ பேர் கம்பெனியும் விட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25% போட்டிருக்கு. அது ரொம்ப ஹை. அதை இன்ஃபோசிஸ் வந்து சம்பளம் நிறையா கொடுக்கல நடத்தும். ஐடியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சம்பளம் இல்லை, அதனால் எவன் சம்பளம் நிறைய தரானோ தாவிட்டே இருக்காங்க. டிசிஎஸ்லும் இது ப்ராப்ளம் தான், ஹெச்சிஎல் விப்ரோ டெக் மைண்டாலையும் இது ப்ராப்ளமாக வரும். இதில் என்ன மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம், இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் முன்னாள் கம்பெனி இங்கே செட்டப் பண்ணியிருந்தோம், இப்போ அவன் லோக்கல் எல்லா ரிமோட் ஒர்க்கிங் ஓகே ஆனதுனால அவன் இண்டிவிஜுவலாக ஆள் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு $2,000 உனக்கு கான்ட்ராக்டை இங்கே போட்டு விட்டான்னா உனக்கு 1.5 லட்சம் சம்பளம், $2,000 அங்கே சம்பளமே கிடையாது. ஸோ ரொட்டீன் பேக் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பண்ணுறவனுக்கே அமெரிக்காவில் யாராவது தெரிஞ்சால் $2,000 போட்டு விட்டான்னா அவனுக்கு 1.52 லேக்ஸ் சேலரி. ஸோ அமெரிக்காலேருந்தே நிறைய எம்ப்ளாயீஸை டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. நம்பர்ட்டே வந்த கன்சல்ட்டிங்கில் நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காலேருந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டேலண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குது, இவங்கள்லாம் காஸ்ட்டே ஏற்றுறோம். பட் ஆனால் ஒரு 50,000 எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 50,000 என்ன, அது ஒரு பெரிய கம்பெனி இல்லை. ஸோ 50,000 ஓன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். அவங்க ரெக்ரூட் பண்ணுறதவங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க, அவனை ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் ஓடி போயிடுவான். தே ஹாவ் டு ரீடெயின் ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸ், அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் சார். அப்புறம் ஸ்டவ் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஸ்டாக்கு 40% 6 மந்த்ஸில் டவுன் ஆயிருக்கு. நானும் பார்த்தீங்கன்னா அதை நிறைய வாங்கியும் வச்சுருக்கேன். இன்னும் வாங்கலாம், ஏன்னா அது ஒரு எஃப்எம்சி டிடிகே ப்ரெஸ்டீஜுக்கு ஒரு பியரு, ஒரு லோவர் எண்டு பிராண்டு. எல்லா கன்சியூமர் குட்ஸுமே விழும். இதுவும் வந்து ஒரு கன்சியூமர் குட் தான். கன்சியூமர் குட் சேல்ஸு டவுன் ஆயிருக்கு. ரெண்டு காரணம், மக்கள்கிட்ட வாங்கன்னு தரன்னு இல்லை. ரெண்டாவது காரணம் வந்து இன்புட் கமாடிட்டிஸோட காஸ்ட்டு, அயர்ன், ஸ்டீல், பிளாஸ்டிக் எல்லாமே ஏறி இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக வந்து இவன்ட்டை பாஸ் பண்ண முடியல, யார்கிட்ட கன்சியூமர்கிட்ட பாஸ் பண்ண முடியல, அதனால் விழுந்திருக்கு. வாங்க ஆரம்பிக்கும் போது வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது, ரிலேட்டிவ் டு டிடிகே ப்ரெஸ்டீஜ் கம்மியாக இருந்தது. இந்த 40%ல கூட பிபி ரேஷியோ எவ்வளோ நான் பார்க்கல. இப்போ தான் நார்மாலிட்டிக்கே வந்திருக்கும், அதனால் இறங்க வாங்கணும். என்ன வாங்கலாம், ஏன்னா நான் 900 லெவல்லேருந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ எவ்வளோ அது, இப்போ ஒரு 600 லெவலுக்கு வந்திருக்கு. 900ல என்ன பிபி, 600ல என்ன பிபின்னு பாரு. ஓகே சார், இன்னொன்று
600 லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, திரும்ப அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது, பட் பெருசாக இல்லை. ஸோ அகைன் 600 தான் இருக்குது. வாங்க வண்டி தான், இன்னும் வாங்கலான்றீங்க சார். அப்புறம் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸு அதுவுமே பார்த்தீங்கன்னா 36% டவுன் சார் லாஸ்ட்டு 6 மந்த்ஸில். ஆமாம், ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து பார்க்குறவனா ரியல் எஸ்டேட் ஏறும் ஏறுங்கிறான், சத்தியமாக ரியல் எஸ்டேட் ஏறாது. ஏன் ஏறாதுன்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மெட்ராஸில் ஒரு வீடு வாங்கணும்னா 35 லட்சம் ரூபாய்க்கு இல்லாமல் வாங்க முடியாது. 35 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினா நீ சிட்டிக்கு வந்து வேலை செய்ய முடியாது. ஆமாம், அவுட்டரில் தான், எங்கேயோ கேளம்பாக்கம் தாண்டி எங்கேயோ போய் மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரியில் தான் நீங்கள் வாங்கணும், இல்லை செங்கல்பட்டு தாண்டி வாங்கணும். அங்கே ஒரு வீடை 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு நீ சென்டர் ஆஃப் த சிட்டிக்கு வேலைக்கு வர முடியாது. ஸோ ஒரு டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் வீடு வாங்கிறது ஒன்று ப்ராப்ளம். ரெண்டாவது 30 லட்சம் ரூபா லோன் கொடுக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 70,000 ரூபாய் சம்பளம் இருக்கணும் ஒரு பெரிய கம்பெனியில். இது எவ்வளோ பேருக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு டிஸ்டன்ட் ட்ரீமாக தான் பார்க்கணும். ஸோ டிமாண்டே கிடையாது. யாருக்கு ஆக்சுவலாக வீடு தேவைன்னா, யாருக்கு சம்பளம் கம்மியாக இருக்கோ மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸுக்கு தான் தேவை. அதுக்கு இவங்களால் அஃபோர்டபுள் ஹவுசிங் பண்ண முடியல. இது வந்து ஒரு லோ சப்ளை லோ டிமாண்ட் மார்க்கெட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஏன் லோ சப்ளை லோ டிமாண்ட்னா, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்களோ ரேரான் கொண்டு வந்துட்டான், அதில் சின்ன ஆளெல்லாம் அடித்து தள்ளிட்டீங்க. யார் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, பாலிட்டிஷியனுக்கு ஃப்ரண்ட்டாக இருக்கிறவன் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் பண்ண மாட்டேன், எனக்கும் அரசியலுக்கும் நான் வந்து அரசியல் பேசின ஒரு பார்ட்டியில் இருந்தாலும் அதை நான் எனக்காக என்றைக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. அது உனக்கு தெரியும், நான் வந்து என்னோடய தொழிலில் இல்லை அதுக்கும் நம்ம டோட்டலாக அதுக்கு கம்ப்ளீட்டாக நான் தொடவே மாட்டேன். ஏதாவது நான் 1 ரூபா வாங்கிட்டேன்னு யாரும் நினைப்பில் கூட சொல்லக்கூடாது. ஆனால் இது வந்து ஒரு அரசியல், எல்லா கட்சி அரசியல்வாதிக்கும் ஒரு அவன் பணத்தை வந்து ஒரு பார்க் பண்ணுற இடமா ஆயிடுச்சு, பிளாக் மணி பார்க் பண்ணுற இடமா ஆயிடுச்சு. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பில்டிங் கட்டணுன்னா கூட நீ போய் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் வரணும். அந்த அப்ரூவல் எப்படி வாங்குவாங்கன்னு நான் சொல்ல வேண்டாம். எல்லா பார்ட்டியும் எல்லா இதுலேயும் நீங்கள் போய் லோக்கல் ஆஃபீஸில் ஒரு பில்டிங் பர்மிட் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து வந்து லோ டிமாண்டு லோ காஸ்ட். ஏன்னா பிளாக் வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டினா சும்மா பூட்டி வைக்கிறதுக்காக வீடு கட்டியிருக்கோம். நீங்கள் நீ ஓஎம்ஆரில் போனேன்னா பாதி வீடு காலியாக இருக்கும். ஏன்னா அந்த வீடு கட்டி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, நான் போய் ஓஎம்ஆரில் 2வது வீடு வாங்குவேன், அந்த 2வது வீடு வந்து பூட்டி தான் கிடக்கும், அங்கே வாடகை கொடுக்க கூட தரன் கிடையாது எனக்கு ஆளுங்களுக்கு. இதில் என்ன வருத்தம்னா, நிறைய பேர் கடன் கொடுத்து அங்கே வாங்கி மாட்டியிருக்காங்க. இல்லை சார், இதில் இந்த இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேசஸ் தான் ஜாஸ்தி. ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் சொல்லும் போது அதுதான் சொல்கிறாங்க, சேம் நீங்கள் சொல்கிற ரேட்டும் மேட்ச் ஆகுது. லைக் 35 லேக்ஸு 25 லேக்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம், பட் 35 லேக்ஸ்லேருந்து 40 லேக்ஸ் அதில் இவங்க கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உள்ள இன்டீரியர்லாம் ரெடி பண்ணி ஒரு காஸ்ட் வந்து 45 லேக்ஸ் இருக்குது. இவங்களாலையும் ஸ்டே பண்ண முடியல, ஏன்னா இந்த கோவிட் ஊரில் போய் உட்காந்துட்டாங்க. இதை வாடகை கூட்டா வாடகையாக நீ இல்லை, கோவிட் இல்லாட்டாலும் நீ இருக்க முடியாது. ஏன்னா நீ எங்கேயாவது வேலை செய்ய ரெண்டு வீடு சொல்கிறேன் சார், ஒரு வீடு அவங்க ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு வீடு அன்னெசரியாக நான் ரெண்டல் இன்கம் வரும், நான் இஎம்ஐ கட்டி பண்ணுற பிளான் அதெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனால் இது வேஸ்ட் ஆஃப் டைமு, அது வந்து பேசியும் யூஸு கிடையாது. அது நான் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து வீடு வாங்கினதே கிடையாது, உனக்கு தெரியும். ஏதோ கம்பல்ஷன் தான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், பட்டு நான் வீடு வாங்கினதே கிடையாது. நான் இருக்கிற வீட்டை என்னால் வாடகையும் கொடுக்க முடியும். எனக்கு இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் வாடகைக்கு கொடுக்கறது பெட்டர். பாஸ்டில் நீ வீடு வாங்கி விற்றுருக்கியான்னா, வீடு வாங்கி ஸ்பெக்குலேட் பண்ணி விற்றுருக்கேன், நல்லா பணம் சம்பாதிச்சிருக்கிறேன், வாங்கி விற்று எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இப்போவும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் செய்வியான்னா செய்வேன். ஆனால் இன்றைக்கி இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு பை அ ஹவுஸ். சார், அப்புறம் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், பிபிசிஎல், ஹீரோ மோட்டார் கார்ப் அண்ட் ஸ்ரீ சிமெண்ட்ஸு, இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம், அப் டு 60% வரைக்கும். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் எனக்கு தெரியாது, நான் ட்ராக் பண்ணல, ரொம்ப காஸ்ட்லி. பிரிட்டானியா நெகட்டிவாக தான் வரும், ஏன்னா பிஸ்கெட்டே விற்கலை, வால்யூம் குறைஞ்சிருக்கு, அது டெஃபினட்டாக தெரியும். பிபிசிஎல்லில் வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் ரேட்டை டீசல் ரேட்டை காம்பன்சேஷனும் கொடுக்கல, அதே சமயத்தில் ரேட்டையும் ஏற்ற விடாமல் வச்சுருந்தீங்க, இன்றைக்கும் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பிபிசிஎல் அது தெரியும், பிரிட்டானியா அது தெரியும். ஹீரோ மோட்டார் தான் பைக் விற்றாதானே, அதுதான் 2016 லெவலில் இருக்குது.
ஸோ இது மூணும் எக்ஸ்பெக்டட் டைன்ஸ் ட்ரெண்ட்ஸில் தான் இருக்குது சார். அப்புறம் நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, சில்வர் வாங்கலாமா அப்படின்றாங்க. நான் வெள்ளி வாங்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப வொலடைல். இல்லை, அவங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவி செக்டருக்கு வர பேட்டரிஸ் எல்லாமே சில்வர் வச்சு தான் பண்ண போகிறாங்க. ஈவி செக்டர் சில்வர்லாம் வாங்க வேணாம், நீ ஒழுங்காக பேசாமல் அமர் ராஜாவும் எக்ஸைட்டும் சும்மா இருக்கிறது நல்லது. பட் ரெண்டுமே இறங்கிட்டே இருக்கு சார். வாங்கு தைரியமா, வாங்கிட்டே இருக்கோம் இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு. உனக்கு தைரியம் இருந்தால் வாங்கு இல்லையா. சரி, உனக்கு வந்து நம்மகிட்ட வந்து நான் இதை நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைக்கலாஜிக்கல் பிளே, சைக்கலாஜிக்கல் பிளே என்னென்னா, ஒன்ஸ் நான் இப்போ ஒரு ப்ரைஸ் கொடுத்து அதை வாங்கிட்டேன்னா விலை இறங்கினா நான் வாங்க மாட்டேங்கிறது. அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக சவுண்டாக இருக்கா, நான் வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் வாங்கினா விலை இறங்கிடுச்சுன்னு அழுதேங்கண்ணா, 50% இறங்கிறச்ச கூட நான் 230 ரூபாயில் வாங்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு போனால் கூட நான் கவலைப்படக்கூடாது, அப்போ தான் நீங்கள் இறங்கணும். இல்லைன்னா அது வராதுங்கிறண்ணா. எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கிடுச்சுன்னு அழுதுன்னு இருந்து யூஸ்லெஸ்ஸு. ஏன்னா உங்களால் பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பிஸ்னஸை பார்க்க முடியாது, அந்த பிஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது, அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீ சொன்னியேன்னு சொல்லி யூஸ் கிடையாது. 10 ஸ்டாக்கு எவன் சொன்னாலும், பஃபட் சொன்னாலும், 6 ஏறும் 4 இறங்கும். இந்த ஏறுறதுல காசு ஜாஸ்தியாக இருக்கணும், பண்ணுறது கம்மியாக இருக்கணும். அறகுறையாக 3 ஒருத்தன் சொன்னான், இப்போ நான் சொன்னால் நீ வாங்கி மாட்டிக்கிட்டேன்னா கஷ்டம்தான் சார். இப்போ சில்வர் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருக்குது நிறைய இந்த ஆட்டோமொபைல் செக்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால நிறைய இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்டேஜ் இருக்கிறனால ஸோ ஆப்வியஸாக டிமாண்ட் அதிகம். ஸோ இந்த செமிகண்டக்டர் செக்டர்ஸ் எப்படி இருக்கும், இல்லை அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்டாக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா? அதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. டெம்பரரியாக ஷார்ட்டேஜ் டிமாண்டு இதில் காசு பண்ணுறதுலாம் எனக்கு தெரியவும் தெரியாது, நான் பண்ணவும் மாட்டேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஃபாரின் ஸ்டாக் பற்றி இங்கே பேசுகிறதும் இல்லை. ஸோ இந்தியாவில் பெருசாக செமிகண்டக்டர் பிளே ஒன்றும் கிடையாது. ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து ஸ்ரீலங்கன் ருப்பி வாங்கலாமான்னு. ஸ்ரீலங்கன் ருப்பி இப்போ வாங்கினா இன்னும் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாட்டமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ வாங்கி இறங்கி ஒரு 20% இறங்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்கிக்க. இங்கேன்னு 20% இறங்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். ஏன்னா அவங்க IMF 10 கடன் வாங்கணும். IMF-ஓட கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அந்த கண்டிஷன்ஸ் அவங்க ஒத்துக்கணும். ஸோ 20% இறங்கிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவான். ஸோ எய்தர் இது பாட்டமா இல்லை இங்கேன்னு 20% பாட்டமானு தெரியாது. இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் எ ரிஸ்க் தட் இங்கேன்னு 20% இருந்தால் நான் என் பொசிஷனை இன்னும் டபுள் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே. ஸோ ஸ்ரீலங்கன் கரன்சி பற்றி பேசினா இன்னொரு க்வெஸ்சன் சார், இப்போது ஜெர்மன் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவர் பாட்டம் கட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ சேம் இதே மாதிரி ஒரு ரிஸ்க் அதில் எடுக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் விழுவோம்? இன்னும் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலைல்ல, இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் விழும், அப்புறம் நம்ம ஜெர்மனில் லாங் போகலாம். ஓகே சார். அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் சார், ஏஷியன் பெயிண்ட் சார் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஃபண்டமெண்டலிலாம் ஸ்ட்ராங் கிடையாது, ஹைலி ஓவர் ப்ரைஸ்டு. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டை டெய்லி பெயிண்ட் பண்ணால் தான் அந்த கம்பெனி ஓடும். ரியல் எஸ்டேட்டே சிக்கு, எவன்ட்டையும் காசு கிடையாது. இந்த எக்ஸைடு அமர் ராஜாலாம் ஏன்னா சீப்பர் பேட்டரி சைனாலேன்னு வருது, மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை. எவ்வளோ நாளைக்கு டெக்கரேட்டிவ் பெயிண்ட்டை தடவின்ண்டே இருப்பான் மனுஷன். பட் குவாலிட்டியாக அடிக்கணும் போது எல்லாருமே ப்ரிஃபர் பைசா பெயிண்ட்ஸ் தானே சார். பைசா எங்கே இருக்குது பாஸ்? ஸோ இப்போ பைசா இல்லைன்றதுனால சொல்கிறீங்க, பட் க்ரோத் அவ்வளோ கிடையாது பாஸ். எவ்வளோ வாட்டி ஒரு வாட்டி வீட்டை நீ பெயிண்ட் பண்ணுவ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணும். அப்புறம் பட் நிறைய பேர் 7-8 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் பண்ணுறது இல்லைன்றது தான். அப்போ நீ இப்போ இருக்கிற வீட்டு இருக்கிறதுக்கே ஆள் கிடையாது. அப்புறம் வீட்டை வந்து என்ன 1 வருஷத்துக்கு 1 வாட்டியாக வெள்ளை அடிப்பான் வந்தேன். ஓகே. ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறதுன்னா கம்பெனி, அந்த கம்பெனி தான் மார்க்கெட்டில் பிராண்டாக இருந்தாலும் கூட ஓவர் ப்ரைஸ் டிமாண்ட் இல்லை பாஸ். டிமாண்ட் இல்லை திஸ் மார்க்கெட் வந்து அது என்ன 25% க்ரோத் இருக்கும்னு ஃபேக்டர் பண்ணுது. பெயிண்டில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் 25% க்ரோத் இருக்கும்னு என்ன கேட்டேன்னா இல்லை. இல்லை, வாய்ப்பும் இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். சரிங்க சார், திரும்ப இந்த கோயம்புத்தூர்லாம் ஈவெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கு பேசுவோம் சார். ஓகேப்பா, வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மணி பேஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.